ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கன்னியாகுமரி லாக்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னலான இஸ்ரேலி சாலட். இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சை பழம், ஒரு வெள்ளரிக்காய், 3 colors ஆஃப் குக்கும்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஹாஃப் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். தேவைக்கேற்ப கொத்தமல்லி இலைகள். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம கட் பண்ண போகிற வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், வெள்ளரிக்காய் இது எல்லாமே பர்ஃபெக்டாக டைஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்மால் ஸ்மால் ஸ்கொயர்ஸாக பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கணும். நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக டைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நைசர் டைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது எல்லாத்தையும் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட நைசர் டைசர். அதுலேயும் இந்த இஸ்ரேலி சாலட் எனக்கு பர்ஃபெக்டாக சிறிய சிறிய சதுரங்களாக கட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்மளோட இன்க்ரீடியன்ஸை சிறிய சிறிய சதுரங்களாக வெட்டுறதுக்கு நம்ம கத்தியவே பயன்படுத்தலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க 3 color கேப்சிகம்லையும் ஹாஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கேப்சிகம் நல்லா கட் பண்ணிடுவோம். அடுத்தது தக்காளியை கட் பண்ணலாம். இந்த இஸ்ரேல் சாலட் டிஷ்ல பெப்பர், சால்ட் அண்ட் லெமன் ஆட் பண்றனால அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, ரெட் கேப்சிகமும் தக்காளியும் அழகா பர்ஃபெக்டா கட் ஆயிடுச்சு. இனி அடுத்தது நம்ம ஆனியனை கட் பண்ணுவோம். இந்த இஸ்ரேலி சாலட் டிஷ் இஸ்ரேல் தேசத்தின் மிகவும் பிரபலமான தேசிய உணவு என்று சொல்றாங்க. அங்குள்ள மக்கள் அவங்க சாப்பிடுற மீல்ஸோடு சேர்த்து இந்த இஸ்ரேலி சாலட் ஒரு ஸ்டாண்டர்டான அக்கம்பனிமெண்ட்டாக இருக்கு. மேற்கத்திய பாணியிலான காலை உணவு தானியங்கள், அதாவது சீரியல்ஸ் என்று அழைக்கப்படுற வெஸ்டர்ன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட், இது பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலி சாலட் ஒவ்வொரு வீட்டின் பாரம்பரிய இஸ்ரேலிய காலை உணவாக இருந்திருக்கு. பாருங்க, ஆனியனை பர்ஃபெக்டா கட் பண்ணிட்டோம். இனி அடுத்தது எல்லோ கேப்சிகம் கட் பண்ணலாம். இந்த இஸ்ரேலி சாலட் டிஷ் எங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க, எல்லோ கேப்சிகம் கட் பண்ணியாச்சு, எவ்வளோ பர்ஃபெக்டா அழகா வந்திருக்கு. இனி அடுத்தது நம்ம கிரீன் கேப்சிகம் கட் பண்ணிடலாம். கிரீன் கேப்சிகமும் கட் பண்ணியாச்சுங்க, பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. இனி அடுத்தது நம்ம வெள்ளரிக்காயில் தோல் எடுத்துருவோம். இந்த இஸ்ரேலி சாலட் நம்ம மார்னிங் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடலாங்க. அப்படி இல்லைன்னா மதியானம் நம்ம மீல்ஸோட சேர்த்து ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நம்ம நைட்டு ஒரு லைட்டான டின்னர் சாப்பிட்றதுக்கு கூட இந்த சாலடை சாப்பிடலாம். வெள்ளரிக்காவை நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக கட் பண்ண போகிறேன். இனி இந்த ஸ்லைசஸை சின்ன சின்ன சதுரங்களாக கட் பண்ண போகிறேன். வெள்ளரிக்காயில் தோலை சீவணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வெள்ளரிக்காய் தோலோடு சாப்பிடுவீங்கன்னா அப்படியே கட் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க வெள்ளரிக்காய் கட் பண்ணிட்டேன். இனி அடுத்தது கொத்தமல்லி இலையும் கட் பண்ண போகிறேன். இந்த இஸ்ரேலி சாலட் என்ற பெயர் முக்கியமாக இஸ்ரேல் தேசத்திற்கு வெளியே பயன்படுத்தப்படுகிற ஒரு பெயர். இஸ்ரேலில் இது பொதுவாக சாலட் கட்சூட்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. அவ்வளோதாங்க, நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. பாருங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸும் எவ்வளோ பர்ஃபெக்டாக டைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி சின்னதாக பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா இஸ்ரேலி சாலடோட ஸ்பெஷாலிட்டியை கட் பண்ணுறதுல தான் இருக்குது. அடுத்தது ஒரு லெமனை நல்லா புளிஞ்சிக்கோங்க.
இதுக்கு தேவையான அளவு பெப்பர் மற்றும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாலட் சர்வ் பண்ணுறப்போ சிலர் எலுமிச்சை சாறு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆலிவ் ஆயில் பிடிக்கும்னா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த சிம்பிளான ஹெல்த்தியான இஸ்ரேலி சாலட் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோடு நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.